ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மா. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன, கெட்டி மேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னச்சந்திரசகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம். அதாவது ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் நம்மாத்து பையனோ நம்மாத்தில் இருக்கிறவரோ அல்லது நமக்கு நெருக்கமான ஒரு நண்பரோ ஒரு தப்பு பண்ணுறாள்னா தப்பு பண்ணக்கூடாது. தப்புங்கிறது அதர்மம். அந்த தப்பு பண்ணுறவரை திருத்துறதுங்கிறது இருக்குது பார்த்தல. அதாவது நீ பண்ணுறது தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவரை ஒரு நெறிப்படுத்தி அவரை திரும்ப தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நாம் பயன்படுத்துகிற உபாயங்கள், வழிமுறைகள் பார்த்தா கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பையனை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். ஸ்கூலில் வந்து வாத்தியார்கிட்ட ஏதோ கேட்கக்கூடாத கேள்வி கேட்டான். வாத்தியார் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு லெட்டரில் அனுப்பிச்சிருப்பார், உங்கள் பையன் இப்படி நடந்துட்டான், தப்பாக நடந்துட்டான்னு அனுப்பிச்சார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பையன்கிட்ட உட்காருப்பா, இப்போ வாத்தியார்கிட்ட இப்படி பேசினியா, வாத்தியார்லாம் அப்படி சொல்லலாமா, ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறவ சொல்லலாமா அப்படின்னு நம்ம கேட்போமா? முதல்ல சட்டையை பிடிச்சி ஓங்கி ஒரு பலார்னு அற விடுவோம். என்ன வாத்தியாரே போய் எடுத்து கேட்குற, நீ ஒரு பாடம் சொல்கிற வாத்தியாரே எடுத்து கேட்குற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டன்னு அறைவோம், ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம். இதானே பெரும்பாலும் நடக்கிறது, 99% தான் நடக்கும். ஆனால் மகாபிரிவாட்ட ஒரு தப்பு பண்ண ஒருத்தர் வந்தார்னா அந்த பெரியவா அதை உணர்த்துகிற விதம் இருக்குது பார்த்தேல, அதில் சான்ஸே கிடையாது. எவ்வளோ நாசுக்காக அதை சொல்லாமல் அவருக்கு புரிய வச்சு உள்ளுக்குள்ளே அவரை கதறி அழ வைப்பார் பெரியவர். அடடா, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, இது எவ்வளவு மோசமான விஷயம் இது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அவரை கதறி அழுவார் உள்ளுக்குள்ளே. பெரியவர் டைரெக்டாக சொல்லவே மாட்டார், அதுதான் பெரிய விஷயம் இது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்பவமும் கிட்டத்தட்ட அது போல் ஒரு தப்பு பண்ண ஒருத்தரை பெரியவா எப்படி அவருக்கு உணர்த்தி அவரை திருந்த வச்சார் அப்படிங்கிறது. ஓகே, ஒரு ஆடிட்டர், அவர் வந்து திருப்பூரில் இருக்க, திருப்பூர் பல வருஷமாச்சு இதெல்லாம் நடந்தது, 1960s எண்டில் நடந்த சம்பவம் இது. அந்த ஆடிட்டர் வந்து திருப்பூரில் இருக்க, மகாபிரியோ டிவோட்டி அவர். அப்பப்போ முடியுமோ பெரியவாளை தரிசனம் பண்ண வந்துடுவார். பெரியவான்னா அவ்வளவு பக்தி அவருக்கு. ஒரு தடவை பெரியவா தரிசனத்துக்கு கிளம்புறார். அப்போ அவரோட நண்பர் ஒருத்தர், அவரோட ஃப்ரெண்டு, அவரும் பெரியவா தரிசனத்துக்காக இவரோட சேர்ந்துக்கிறார். இவர் கூப்பிட்டுருக்கார், நான் காஞ்சிபுரம் போகிறேன், எங்கள் குரு மகாபிரியோட தரிசனம் பண்ண போகிறேன், நீ வரியா அப்படின்னு கேட்டிருக்கார். அவர் இதுவரைக்கும் மகாபிரியோட தரிசனம் பண்ணது கிடையாது, அந்த நண்பர், அவருடைய நண்பர். சரி வரேனே அப்படின்னு வர, ரெண்டு பேரும் மடத்துக்கு வந்தாச்சு, பெரியவட்ட வந்தாச்சு. இந்த திருப்பூர் ஆடிட்டர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாளை பார்த்து கையை கூப்பிண்டு நிற்கிறார். மகாபிரிவா அவர் உட்கார சொல்லிவிட்டு
அவருடைய க்ஷேம லாபங்கள்லாம் கேட்குறேன். தொழில் என்ன போயின்னு இருக்க, என்ன பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு அவர்கிட்ட பெரியவரெலாம் விசாரிச்சுட்டுருக்கேன். பக்கத்தில் ஒரு நண்பர் வந்திருக்காரு, அவர் யார் பெரியவா கேட்கிறார். பெரியவா என்னோட நண்பர், இவர் என்னோட ரொம்ப வேண்டப்பட்டவர். சொல்லிவிட்டு அவர்கிட்ட உன்னை பற்றி நீ சொல்ல, உன் பேரெல்லாம் சொல்ல பெரியவாட்ட அப்படிங்கிற யார் ஆடிட்டர் சொல்கிற. அந்த நண்பர் என்ன பண்ணுறார், தன்னோட பேர் எல்லாம் பெரியவாட்ட சொல்லிவிட்டு, நான் வந்து செட்டியார் வகுப்பு, செட்டியார் பிரிவு அப்படிங்கிற. ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அடையாளம்தான், ஒரு அடையாளத்துக்கு மட்டும்தான் ஜாதிங்கிறது. அந்த ஜாதியை வச்சு பாகுபாடு, பிரிவினை, துவேஷம் இதெல்லாம் எந்த ஒரு காலத்திலும் கூடாது. உலகத்தில் பார்த்தா ரெண்டே ரெண்டு ஜாதி தான் இருக்குது, ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி, அவ்வளோதான். அது இது வந்து ஒரு அடையாளத்திற்காக நீ, ஏன்னா இப்போ தான் தெரியும் அவள் குலதெய்வம் என்ன தெரியும், அவள் முன்னோர்கள் யார் தெரியும், இதெல்லாம் தெரிய வரணுங்கிறதுக்காக ஜாதியை முன்னிலைப்படுத்தினார்கள் அந்த காலத்தில். இந்த அன்பர் என்ன பண்ணுறார், பெரியவாட்டை நான் செட்டியார் வகுப்பு அப்படின்னு சொல்கிறேன். ஆ பெரியவா சொல்கிறாரா, ஓ செட்டியார் வகுப்பை, செட்டியார்லாம் எவ்வளவு அறப்பணிகள், ஆலய திருப்பணிகள் இவற்றையெல்லாம் பண்ணியிருக்கா, தெய்வங்களுடைய காரியம், இறைவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னா அத்தனை ஆர்வத்தோடு செய்யக்கூடியவர்கள் செட்டியார் என்பர்கள். இப்போ காசியில் பார்த்தா அங்கே இருக்கக்கூடியவர்களது சத்திரம், யார் வேணாலும் வரலாம், தங்கலாம், பகவானை தரிசனம் பண்ண போகலாம், வந்து ஓய்வெடுக்கலாங்கிற மாதிரி அவள்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு மகாபிரிவு என்ன பண்ணுறா, செட்டியார்களுடைய பெருமைகளை பற்றி சொல்கிற. இந்த செட்டியார்களால் தான் நமது இந்து மதம், நமது சனாதன தர்மம் செழித்து காணப்படுகிறது. அந்த அளவுக்கு இவர்கள் ஆன்மீகத்திற்கு பெரும் தொண்டு ஆற்றியிருக்கிறார்கள் அப்படின்னு மகாபிரிவா அந்த செட்டியார் அன்பர்களை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார். இந்த அன்பர் கேட்டுருக்கார், ஒரு சந்தோஷம் தானே. இப்போ நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டியார் நம்ம சொல்லுவோம், அவளை போல ஒரு திருப்பணிகள், ஆலய திருப்பணிகள், குறிப்பாக சிவாலய திருப்பணிகள் நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது, வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இவர்களை என்ன சொல்லுவா, பொதுவாக தன வணிகர்கள் அப்படின்னு சொல்லுவா. இந்த செட்டியார் அன்பர்களை தன வணிகர்கள் அப்படின்னு சொல்லுவா. அந்த காலத்தில் நிறைய இருக்குது, செட்டியார்களை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. கொஞ்சம் நம்ம அவர்களை பார்த்துட்டு, இந்த செட்டியார் அன்பர்களை பார்த்துட்டு அப்புறம் இந்த விஷயத்துக்குள்ளே வரலாம். இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.